இருக்கு. இந்த மடையில் என்னை வாய்த்ததுக்காக முதல்ல டாக்டர் சரணன் சாருக்கும் டேரக்டர் சத்ரபதி சாருக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். சத்ரபதி படத்தில் மகேஷ் சார் வந்து எனக்கு ஒரு நல்ல ஒரு கேரக்டர் கொடுத்துருந்தார். முத முறையாக வாழ்க்கையில் அந்த படத்தில் தான் மொட்டையை போட்டு ஒரு 9 மாதம் அந்த படத்துக்காக இப்போ நடித்தேன். அதே மாதிரி அகிலன் சார், ஐ மீன் டாக்டர் சரவணன் சாருடைய அகிலன் படத்தில் எனக்கு ஒரு நல்ல ஒரு கேரக்டர் கொடுத்துருந்தாரு. அதுக்காக இந்த நேரத்தில் அவருக்கு நன்றி தெரிவிச்சுக்கிறேன். நம்ம ஒரு 3 இயர்ஸ் பேக் வந்து பல்லவாடி கணேஷ் சார், கணேசன் இருக்கார், அவர் ஃபோன் பண்ணி மதுரையில் ஒரு பெரிய டாக்டருங்க, அவருடைய படத்தில் வந்து அகிலன் திரைப்படம், அந்த படத்தில் வந்து உங்களுக்கு ஒரு கேரக்டர் கொடுத்துருக்காங்க, நீங்கள் தான் பண்ணணும் அப்படின்னாரு. சரி பெரிய டாக்டர்ன்றாங்களே சரி சொல்லிட்டு சரி ஒத்துண்டு மதுரைக்கு போனேன். மதுரைக்கு போகும்போது ஃபஸ்ட் டே ஷூட்டு இவர் தாங்க டாக்டர் சரவணன் சாருடைய பையன் அப்படின்னு ஒருத்தர் இன்ட்ரடியூஸ் பண்ணாங்க. அவர் பார்த்தா ஒரு காலேஜ் ஸ்டூடெண்ட் மாதிரி இருந்தார். இதனால் இவர் இப்போ இவ்வளோ பெரிய ஒரு பையன் இருக்காரு, இவருக்கு அப்பா வந்து ஹீரோவாக நடிக்கிறாருன்னு சொல்கிறாங்களே, அப்போனா அவர் எப்படி ஒரு 50 வயசு இருக்கும், வயசான நம்ம பல டாக்டரை பார்த்துருக்கோம் சினிமாவில், சரி அது மாதிரி ஒரு இவரும் ஒரு டாக்டர் இருப்பார் அப்படின்னு நினச்சேன். கொஞ்ச நேரம் பொறுத்து சார் இவர் தான் ஹீரோ பாருங்க இன்ட்ரடியூஸ் பண்ணாங்க டாக்டர் சரவணன் வந்து. நான் உண்மையில ஆடி போயிட்டேன். ரெண்டு பேருமே வந்து அண்ணன் தம்பி மாதிரி தான், நான் இவரும் இவரோட பையனும் ரெண்டு பேருமே வந்து அந்த படத்தில் நடிச்சிருந்தாங்க. ஒரு நல்ல ஒரு மனிதர். என் மதுரையில் வந்து சினிமா நடிகர்களுக்கு சங்கம்லாம் இருக்கிறத பார்த்துருக்கோம், கட்சிக்கெல்லாம் சங்கம் இருக்கிறத பார்த்துருக்கோம், ஆனால் ஒரு டாக்டருக்கும் இத்தனை சங்கம் இருக்கிறத அப்போ தான் நான் பார்த்தேன். இவர் வந்து எவ்வளோ தூரம் நல்லது செஞ்சுதான் அந்த சங்கம்லாம் இருக்கும்னு அப்போ தான் யோசித்தேன். ஸோ அவருக்கு என்னோடய மனமார்ந்த நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். இந்த படம் சரித்திரம் பேசு அப்படிங்கிற இந்த திரைப்படம் நிச்சயம் சரித்திரம் பேசும் அப்படிங்கிற நம்பிக்கையோட உங்கள் எல்லாருடைய வாழ்த்துக்களோட விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். பத்திரிகைக்கார அண்ணங்களுக்கும் அதே மாதிரி தொலைபேசி அண்ணங்களுக்கும் கீழே உட்கார்ந்துருக்க அண்ணங்களுக்கும் அதே மாதிரி மேலே உட்கார்ந்துருக்க கீரூணியருக்கும் எல்லாத்துக்கும் காலை வணக்கம். கோழி மிதிச்சு குஞ்சு சாகுவதில்லை என்றால் எத்தனையோ முறை மேடைகளில் அதிகமாக கஞ்சாங்கிற கும்பலையோட உட்கார்ந்துருக்காரு, கீரோனுடைய உட்கார்ந்துருக்காருன்னு ஒரு புறவலி கிளப்பிக்கிட்டு இருக்கு. அதுக்காக புலி வருது புலி வருதுன்னா அதை புடிச்சா நம்ம பார்க்க முடியும், முட்டிதான் பார்ப்போம். அதனால ஒன்றும் தப்பு இல்லை. வாழ்ந்தால் வாழ்க்கை, போனால் ஜெயில் அப்படின்னு சொல்ற அளவுக்கு, ஏன்னா பேரரசு சித்தப்பா வந்து அடிக்கடி வந்து என்னை வந்து புலர் ஜெயிலுக்குள்ள தள்ளி விடணும்னு பாக்குறாரு, அது இன்னும் நடக்கல. ஏன்னா அதே மாதிரி வந்திருக்க ராஜகபுரண்ணே, அதே மாதிரி எனக்கு நான் இந்த மேடையில தான் சொல்லிக்கிறேனும், ரொம்ப கஷ்டப்பட்டு படம் பண்ணேன், ஒரு காசு வந்து பெண்டிங் ஆகி போச்சு, எதையுமே எதிர்பார்க்காம அண்ணே கொண்டுகிட்டு போங்க, படத்தை திரையரங்களை ஓட்டுங்க, ஓட்டிட்டு காசு வந்ததுக்கு அப்புறம் கொடுங்கன்னு சொன்ன மியூசிக் டைரக்டர் ஸ்ரீகாந்தனுக்கு நான் உங்களுக்கு நன்றியை சொல்லிக்கிறேன். அதே மாதிரி கவிஞர் ஐயா சிநேகனனுக்கு நான் இன்னும் காசே கொடுக்கலன்னு நினைக்கிறேன், செக் கொடுத்துட்டு இன்னும் வரல இல்லை தெரியல, டைரக்டர் தான் கேட்கணும், அது ஒரு பிரச்சனை. எல்லா பக்கத்தும் நம்ம செக்கு விளையாண்டுகிட்டு இருக்கு, அது என்னைக்கு மாட்ட போகுதுன்னு தெரியல. அதே மாதிரி இந்த மேடையில் சொல்லிக்கிறேன், டாக்டர் சரவணன் வாழ்க, டாக்டர் சரவணன் வாழ்க, டாக்டர் சரவணன் வாழ்க. மிக சிறப்பாக தெளிந்த நீருடையாக எடுத்து சொன்னார். அந்த அதை மெய்ப்பதை போல் படத்தினுடைய முன்னோட்டமும் பாடல்களும் மிக சிறப்பாக துல்லியமாக படமாக்கப்பட்டிருக்கிறது. சரித்திரம் பேசு திரைப்படம் சரித்திரம் படைத்திட வாகை சூடிட வாழ்த்தி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். ஜெயிக்கிறோம், வெற்றி வெற்றி வெற்றி. எப்படி இருக்கீங்க, நல்லா இருக்கீங்களா? ரொம்ப சந்தோஷமா இருக்கு எனக்கு. இன்னைக்கு நம்ம சரித்திரம் பேசு படம் ஆடியோ லான்ச், முக்கியமா நம்ம பேரர் சார் வந்திருக்காரு, எனக்கு மிகப்பெரிய லைஃப் கொடுத்தவர். ரொம்ப நன்றிங்க சார். ராஜ் கபூர் சார்,
முக்கியமா நம்ம ஸ்னேகன் சார் இன்னைக்கு கொஞ்சம் லேட்டா வந்து காரணம் ஸ்னேகன் சார் தான். நேத்து அவர் படம் கேடிவில போட்டிருந்தாங்க, அதை பார்த்து கொஞ்சம் தூங்கிட்டேன். சரியான படம் இல்ல, படம் பார்த்துட்டு லேட்டா தூங்கிட்டேன்னு சொன்னாரு சார். ஃபுல்லா பார்த்தேன், அதான் ஃபுல்லா ஏற்கனவே பார்த்துட்டு அந்த படம் தேட்டர்ல மறுபடியும் நேத்து பார்த்தேன். ரொம்ப நல்லா இருந்துங்க சார். இல்ல சார், கேடிவில போட்டாலே இல்லையா சார்? அதே மாதிரி ஸ்னேகா சார் சொன்னாரு கன்னிகா வந்து தோழின்னு சொல்லிட்டு, எனக்கும் அவங்க தோழிதான். அண்ணா வாய திறக்க மாட்டாரு கஞ்சா கருப்பாண்ணா, என்னன்னு தெரியல. எப்படின்னா வந்து இந்த சாங் ரெக்கார்டிங் எல்லாமே நம்ம ஸ்டுடியோ தான் நடந்தது. அப்போ இந்த டீம் எல்லாமே, நம்ம டைரக்டர் எல்லாமே, ப்ரொடியூசர் எல்லாமே நம்ம ஸ்டுடியோக்கு வரும்போது எல்லாமே அப்போதான் மீட் பண்ணோம். ஒரு நல்ல டீம் அது. கண்டிப்பா இந்த படம் மிக மிகப்பெரிய அளவில் ஜெயிக்கும் கண்டிப்பா உறுதியா இருக்கேன். உனக்கு ஒரு உண்மை மட்டும் சொல்லிடுறேன். எனக்கு மட்டும் அப்பா கூட பிறந்தவங்க வந்து 4 பேர், என்னை பொறுத்த வரைக்கும் 5 பேர் தான் சொல்லுவேன். அது குமாரன் சேர்த்துதான். அவரும் எங்க சித்தப்பா மேலே தான் நான் பார்த்துட்டு இருப்பேன். சின்ன வயசுல இருந்து என்னை தூக்கி நான் இந்த அளவுக்கு வந்திருக்கேன்னா அவரும் ஒரு முக்கியமான காரணம். எங்க அப்பா உயர்ந்ததுக்கும் அவர் முக்கியமான காரணம். அப்பா கூட ஒரு நிழலாவே இருந்து அவர் வாழ்க்கையை வந்து எங்கள் ஃபேமிலிக்குனே வந்து கொடுத்துட்டாரு. ஸோ அவர் மியூசிக் பண்ணது வந்து நாங்களும் சேர்ந்து பண்ண மாதிரி. ஸோ பத்திரிகையில் எல்லாமே நல்லா அண்ணனை பற்றியும் சரி, இந்த படத்தை பற்றி நல்லா சிறப்பாக எழுதி மக்களை வந்து தியேட்டருக்கு வந்து பார்க்குற மாதிரி செய்யுங்க. ஸோ இந்த படம் மிகப்பெரிய வெற்றியடைய என் வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம். பேசுவதற்கு முதல் காரணம் என் குரு தேவா. அவருக்கும் அவர் பிரதர்ஸுக்கும் இறந்த அவங்க அம்மா அப்பாவுக்கு இந்த படத்தை நான் காணிக்க அனுப்பியிருக்கேன். அனைவருக்கும் என்னுடைய வணக்கங்கள். நான் கன்னிகா, இந்த படத்துல ஹீரோயினா பண்றேன். ரொம்ப சந்தோஷமா இருக்கு, என்னோட முதல் படம் இது. எனக்கு இந்த வாய்ப்பை கொடுத்த என்னுடைய தயாரிப்பாளர் யோகி சாருக்கும் இயக்குனர் மகேஷ் சாருக்கும் என்னுடைய நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். தேங்க்யூ சார். அது மட்டும் இல்லாம சினிமா துறையில சாதிச்ச எத்தனையோ ஜாம்பவான்கள் இங்க வந்திருக்காங்க, அவங்க எல்லாருக்கும் என்னோட சார்பில் என்னோட நன்றியை தெரிவிச்சுக்கேன். தேங்க்ஸ் ஃபார். அப்புறம் ஊடகம் அண்ட் ஆடியன்ஸ், நீங்க தான் சினிமா. நான் ஒரு தமிழ் பொண்ணு, தமிழ் பொண்ணுங்களுக்கு வாய்ப்பு கிடைக்கிறது மிகப்பெரிய விஷயம். அதையும் தாண்டி நான் இங்க வந்திருக்கேன். உங்க எல்லாரோட சப்போர்ட்டும் எப்பவுமே எனக்கு இருக்கணும்னு நான் கேட்டுக்கேன். தேங்க்யூ, தேங்க்யூ ஆல். எனக்கு என்ன சொல்றதுன்னு தெரியல. இது வந்து இந்த படம் வந்து எல்லாரும் சொல்றாங்க, இது தயாரிப்பாளர் நாங்க அப்படின்னு சொல்றாங்க, கண்டிப்பா நான் கிடையாது. இது வந்து எல்லாருடைய கூட்டு முயற்சி தான். தம்பி கிருபா வந்து நாங்க பேச போகும்போது அவங்க அப்பா இருந்து எங்களுக்கு பண்ணி கொடுத்த ஒத்துழைப்பு, கதாநாயகி எங்களுக்கு வந்து கொடுத்த ஒத்துழைப்பு, சார் எங்களுக்கு ஒத்துழைப்பு கொடுத்தது, மியூசிக் டைரக்டர் எங்களுக்கு ஒத்துழைப்பு கொடுத்தது, காதல் மாஸ்டர், ஃபைட் மாஸ்டர், இப்படி அவங்கவுங்க பாத்தீங்கன்னா எங்களுக்கு சின்ன படம் அப்படின்னு சொன்னதுக்கப்புறம் எங்களுக்காக ரொம்ப இது பண்ணி கொடுத்து பண்ணுறேன். அதனால் இதில் ஒருத்தரம் வந்து ப்ரொடியூசர் அப்படின்னு சொல்கிற கூட கூட கிடையாது. இதில் எல்லாம் படக்குழுவினரே இதில் ப்ரொடியூசர் தான், நாங்கள் மொத்தமாக சேர்ந்து பண்ணியிருக்கோம். எனக்கு ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்குது. 18ஆம் குடி படம் பண்ணும்போது கூட இருந்த மகிழ்ச்சியை காட்டி இப்போ எங்களுக்கு ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்குது. இந்த படம் வந்து வெற்றி அடைக்கு வந்து நீங்கள் தான் பார்த்துக்கணும். ஒன்றும் பேசல. எனக்கு கூட தம்பியை சொன்னாங்க, ஆனால் என்னென்ன கூட்டம் கம்மியாக இருக்கேனே என்னென்ன அப்படின்னு சொன்னாங்க. அப்போ நான் சொன்னேன், இல்லைப்பா ஒவ்வொரு கேமராவும் 100,000 மக்களுக்கு ஈக்குவலானது ராதம்பி, அதனால அவங்க கொண்டு செலுத்திடுவாங்க நம்மளை. தமிழ்நாடுக்குள்ள நம்மளை கொண்டு செலுத்துறதுக்கு அவங்க இருக்காங்கடா, அதனால ஒன்றும் பிரச்சனை கிடையாது அப்படின்னு சொல்லி சொன்னேன் நான். அதை மெய்ப்பிக்கிங்கிறது ரொம்ப நன்றி. அது போக வந்திருக்கிற அண்ணன் டான் அவர்களுக்கும் பேரரசு சாருக்கும், வந்து போன வேல்ராஜன் ஸ்ரீகாந்த் தேவா சார், சுப்பு சார், திருடன் போலீஸ் இயக்குனர் அண்ணன் கார்த்திக் ராஜு, ராஜகபூர் சார், மொத்தம் வந்த எல்லாரும் அனைவருக்கும் ஸ்ரீகாந்த் தேவா சார், எல்லாத்துக்கும் ஸ்னேகன் அண்ணனு. ஸ்னேகன் அண்ணன் வந்து எனக்கு வந்து 18ஆம் குடியிலே நல்லா தெரியும். அப்பயும் அப்படிதான் நான் அண்ணனு ஒரு இதில் ஒரு ஹோட்டலில் தான் சந்திச்சான். சந்திக்கும் போது அவர்கிட்ட தான் சொன்னேன், நான் நிறைய சின்ன படம் முடியும் அப்படின்னு சொன்னேன். நீ வளரணும், அதுக்காக ஒன்றும் பிரச்சனை எல்லாம் சொல்லி எனக்கு கொடுத்தாரு. இப்போ இந்த படத்துக்கும் வந்து வாழ்த்துக்காக வந்திருக்காங்க. ரொம்ப சந்தோஷம், ரொம்ப நன்றி, வணக்கம்.